அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைன்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும் சார். அந்த ஸ்கூலு ஏபிஜே சார் அந்த ஸ்கூலுக்கு கெஸ்டாக வராருன்னு சொல்கிறாங்க. நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக அவர் இருந்த அந்த தருணத்தில் அவர் கெஸ்டாக போகிறார். இப்போ அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, பேசி முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களோடு உரையாற்றுவார். எனி கொஸ்டின்ஸ்னு கேட்பார், கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைப்பார். அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கொஸ்டின்னு கேட்ட உடனே ஒரு 10 பேரை ரெடி பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இவங்க கேட்கணும்ப்பா, ரெண்டாவது கொஸ்டின் இவங்க கேட்கணும்ப்பான்னு 10 சிறந்த மாணவர்களை ரெடி பண்ணுறாங்க. ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணுற பையன், ரொம்ப ஏதாவது ஒரு அனாவசியமாக பேசுகிற பையன், அவனுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த பாரு தம்பி, நாளைக்கு நீ வந்துடாத, குடியரசுத் தலைவர் வராரு, நாளைக்கு வந்துடாதன்னு அவனுக்கு லீவ் கொடுத்துட்றாங்க. அவங்க நேரமாக என்னன்னு தெரில, மறுநாள் அந்த பையன்தான் முத ஆளாக வந்து முத ரோல உட்காந்துருக்கான். இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில. இப்போ ஏபிஜே சார் வந்து பேசுகிறார், பேசி முடிச்சுட்டு எனி கொஸ்டின்ஸ்னார். சார் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கணும்ல, அவன் கேட்கல சார், மறந்துட்டான், கேட்கல. என்ன கொஸ்டின் கேட்கணும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பையன் கையை தூக்கிட்டான். சார் ஐ ஹாவ் அ கொஸ்டின். என்னப்பா அப்படின்னார், இல்லை இவ்வளோ முடி வச்சுருக்கீங்களே, சலூன் கடைக்கு போய் முடி ஓட்ட மாட்டிங்களா அப்படின்ட்டான். யார்கிட்ட, இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர்கிட்ட. ஹெட்மாஸ்டருக்கு இதயம் வாய் வழியாக வெளியே வந்துருச்சு. என்னடா இது, ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை பார்த்து கேட்குற கேள்வியாடாது, சலூன் கடையில் போய் முடி ஓட்ட மாட்டீங்களான்னு கேட்டுடா. இப்போ ஏபிஜே சார் சிரிச்சுட்டு அந்த பையனை மேடை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொன்னாரான், மகனே உன்னுடைய முடியை பார்க்குறேன் நெற்பயிர்கள் போல நிமிர்ந்துருக்கு, என்னுடைய முடியை பார்க்குறேன் பணிஞ்சிருக்கு, வளரும்போது நிமிர்ந்து வளர வேண்டும் என்பதை உன்னுடைய முடியும், வளர்ந்த பின்பு பணிவு வேண்டும் என்பதை என்னுடைய முடியும் இந்த உலகத்திற்கு காட்டுகிறது. சார் கேள்விகள் கேட்கும் போது வாழ்க்கைக்கான தேடல் தொடங்குகிறது. அந்த பதிலை நாமே தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கைக்கான பாதை தொடங்குகிறது.